Hi friends, welcome to Nalladhoor Veenai channel. இந்த வீடியோல lemon chicken எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை first time பார்க்கறீங்கன்னா மறக்காம subscribe பண்ணி வெச்சுக்கோங்க. 1/2 கிலோ அளவுள்ள chicken-ஐ நல்லா clean பண்ணி wash பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இப்போ இதல 1 ஸ்பூன் அளவுக்கு lemon juice சேர்த்துக்கலாம். அது கூடவே 1/2 கப் போல அதிகம் புளிக்காத கெட்டியான தயிர் சேர்த்துக்கலாம். இப்போ 1/2 ஸ்பூன் அளவு மிளகுத்தூள், 1/2 ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அது கூடவே 1/2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து எல்லாம் ஒன்னு சேர்ந்து வர்ற மாதிரி கைகளால நல்லா கலந்து விட்டுறலாம். சிக்கனை கொஞ்சம் பெரிய பெரிய பீசா கட் பண்ணி வாங்கிக்கோங்க. அப்பதான் எடுத்து சாப்பிடுறதுக்கு சூப்பரா இருக்கும். இந்த lemon chicken செய்யிறது ரொம்பவே ஈஸி, பட் அதோட டேஸ்ட் சூப்பரா இருக்கும். ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து எடுத்தாச்சு. இது அதிக நேரம் ஊற வைக்க வேண்டிய அவசியம் இல்லை, ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே இருக்கட்டும். இப்போ நாம lemon chicken செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கு ஸ்டவ்ல கடாய் வச்சிருக்கேன். கடாய் சூடானதும் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு, எண்ணெய் காஞ்சதும் ஒரு பிரிஞ்சி இலை, 2 கிராம்பு, ஒரு அஞ்சார் போல மிளகு சேர்த்து நல்லா பொரிய விட்டுறலாம். அடுத்ததா 1 ஸ்பூன் அளவுக்கு குட்டி குட்டியா கட் பண்ண இஞ்சியும் பூண்டும் சேர்த்து பொன்னிறமா வதக்கி எடுத்துக்கலாம். இஞ்சி பூண்டு இந்த அளவு வதங்கி வந்ததும் நாம ஊற வச்சு வச்சிருக்கிற சிக்கனை இதல சேர்த்துக்கலாம். நீங்க 1/2 கிலோ கறிக்கு 1/2 கப்ல இருந்து 1/2 கப் வரைக்கும் அதிகம் புளிக்காத கெட்டி தயிர் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு தடவை நல்லா mix பண்ணி விட்டுக்கலாம். மீடியம் flame-லயே இந்த chicken ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்படியே வெந்து வரட்டும். 5 நிமிஷத்துக்கு அப்புறமா ஓவர் chicken-ஐயா மெதுவா திருப்பி விட்டுறலாம். நம்ம இஞ்சியும் பூண்டையும் குட்டி குட்டியா கட் பண்ணி சேர்த்திருக்கோம் இல்லையா, அதுவே இந்த சிக்கனோட சேர்ந்து சாப்பிடும்போது இன்னும் டேஸ்டா இருக்கும். திருப்பி போட்டுட்டு மறுபடியும் ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்படியே வேக விட்டுறலாம். 5 நிமிஷத்துக்கு அப்புறமா ஒரு தடவை நல்லா mix பண்ணி விட்டுறலாம். இப்போ காரத்துக்கு ஏற்ப பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். நான் 3 பச்சை மிளகாய் சேர்த்திருக்கேன். அது கூடவே 1/2 ஸ்பூன் மிளகு தூளும், 1 ஸ்பூன் அளவுக்கு lemon juice-உம் சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாம் ஒன்னு சேர்ந்து வர்ற மாதிரி ஒரு தடவை நல்லா mix பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இந்த சிக்கனை ஒரு மூடி போட்டு மூடி ஒரு 7 நிமிஷத்துக்கு மீடியம் flame-ல வேக விட்டுறலாம். 7 நிமிஷத்துக்கு அப்புறமா ஓபன் பண்ணிட்டு இந்த சிக்கனை மறுபடியும் திருப்பி போட்டுக்கலாம். திருப்பி போட்ட சிக்கனை மறுபடியும் மூடி போட்டு மூடி ஒரு 7 நிமிஷத்துக்கு வேக விட்டுறலாம். நம்ம தயிர் சேர்த்து இருக்கிறதுனால சிக்கன் சீக்கிரமாவே வெந்து வந்துடும். நம்மளோட சிக்கன் எல்லாம் சூப்பரா ரோஸ்ட் ஆகி வந்திருக்கு பாருங்க. இப்போ 2 ஸ்பூன் அளவு தண்ணி எடுத்துக்கிட்டு அதுல 1 ஸ்பூன் அளவு கார்ன்ஃப்ளார் மாவை கலந்து இந்த சிக்கன்ல சேர்த்துக்கலாம். இந்த தண்ணியை சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு சிம்லயே வச்சு நல்லா mix பண்ணிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிர வேண்டியதான். அவ்வளோதான் சூப்பரான lemon chicken சிம்பிளா ரெடி பண்ணியாச்சு. இது சாப்பிடுறதுக்கு அவ்வளோ ஒரு டேஸ்டா இருக்கும். இதே மாதிரி நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்து சாப்பிட்டுட்டு எப்படி வந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுனா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நல்லதொரு வினை சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.